सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम பக்தர்களுக்கு பாபாவின் பதில்கள். ஞானிகள் மற்றும் குருவுக்கு வணக்கம் செய்வது பற்றி பாபா உரைப்பது என்ன? ஞானிகள் மற்றும் குருவின் முன்னால் வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மட்டும் போதாது. நாம் சத்குருவிடம் சர்வாசிய சரணாகதி அடைய, அதாவது பரிபூர்ண சமர்ப்பணம் பண்ண வேண்டும். ஞானிகள் மற்றும் குருவிடம் கேட்கும் கேள்விகள் பற்றி பாபா உரைப்பது என்ன? ஞானிகள் மற்றும் குருவிடம் கேள்வி கேட்பது மட்டும் போதாது, ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேள்விகள் கேட்டு விடைகளில் உள்ள பிழைகளை சுட்டி காட்டலில் அல்லது பயனற்ற ஆர்வத்துடனும் கேட்கப்படக்கூடாது. கேள்விகள் காரிய மனப்பான்மையுடன் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது மோட்சத்தை அடையும் நோக்கமுள்ளதாகவே இருத்தல் வேண்டும். ஞானிகள் மற்றும் குருவுக்கு நாம் செய்யும் சேவை பற்றி பாபா உரைப்பது என்ன? சேவை என்பது ஏதோ ஒரு பணி அல்ல, தான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமையுள்ளவன் என்பது போன்ற உணர்வுகளை தன்னுள் இருத்தி கொண்டு செய்வது சேவையே அல்ல. உடலின் அதிபதி தான் அல்ல என்றும், இந்த உடலானது குருவுக்கே அர்ப்பணமானது என்றும், அவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே அது உள்ளது என்றும் உணர வேண்டும். அவ்வாறு சேவை செய்யும் சீடர்களுக்கே ஞானிகள் மற்றும் குருவானவர் ஞானம் என்பதை உணர்த்துவார். அஞ்ஞானம் என்று பாபா உரைப்பது என்ன? நான் ஒரு ஜீவன், அதாவது ஒரு பிராணி என்ற எண்ணம், உடம்பே ஆத்மா அல்லது நான், கடவுள், உலகம், ஜீவன் இவை ஒவ்வொன்றும் வேறானவை. நான் கடவுள் அல்ல, உடல் ஆத்மா என்பதை அறியாமல் இருத்தல் அல்லது அறிய விரும்பாமல் இருத்தல், கடவுள், உலகம், ஜீவன் இவை அனைத்தும் ஒன்று என்பதை அறியாமல் இருத்தல் அல்லது அறிய விரும்பாமல் இருத்தல். குருவானவர் சீடனுக்கு எவ்வாறு ஞானத்தை போதிப்பதாக பாபா உரைக்கின்றார்? ஞானம் என்பது புதிதாக தோன்றுவதல்ல, அது இயற்கையாகவே ஒவ்வொருவரின் மனதில் இருக்கிறது. குருவின் உபதேசங்களை சீடனின் கண்களின் முன் மறைந்திருக்கும் அஞ்ஞான திரையை விளக்கி ஞானத்தை காட்டி கொடுக்கும் தீபமாக விளங்குகிறது. யாருக்கு தான் கடன்பட்டதாக பாபா உரைக்கின்றார்? என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னையே காண்கின்றான். என்னை விட்டு நீங்கிவிடில் இந்த உலகமே அவனுக்கு சூன்யமாக தோன்றுகின்றது. அவன் எனது கதைகளை தவிர பிறவற்றை கூறுவதில்லை. இடையராது அவன் என்னையே தியானித்து என் நாமத்தையே ஸ்மரணம் செய்கின்றான். முழுமையாக எவன் தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் நினைவில் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாகவே உணர்கின்றேன். அவனுக்கு விடுதலை, அதாவது தன்னை உணர்தல் அளித்து நான் அவனது கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவனையும் நான் சார்ந்து இருக்கின்றேன். இங்ஞனம் என்னிடம் வருபவன் ஆறு கடலுடன் ஒன்றாவது போல என்னுடன் இரண்டற கலந்து விடுகின்றான். பாபாவுடன் ஒன்றாகும் நிலையை பக்தர்கள் எப்போது பெறுவார்கள் என்பது பற்றி பாபா கூறும் விளக்கம் என்ன? நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கெங்கோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதை போன்று அனைத்து ஜீவராசிகளிடத்தும் வியாபித்திருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்க பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகின்றது. அது நானேயாகும். இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை காண்பீர்களாக. இதை நீங்கள் பயிற்சிப்பீர்களானால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் பெறுவீர்கள். சாயி சரிதம் எழுதுவதற்கான அனுமதி பற்றி பாபா உரைப்பதென்ன? சச்சரிதம் எழுதுவதை பற்றி முழுமையாக சம்மதிக்கின்றேன். உமது கடமையை செய்யும், சிறிதளவும் அஞ்சாதீர். என் மொழிகளில் நம்பிக்கை வெய்யும். என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை அகலும். அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இந்த உலக வாழ்க்கையின் உணர்வு தனிந்து பக்தி அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேலெழும்புகிறது. என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் மூழ்குவானால் அவன் ஞானம் என்னும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான். பாபா அவர்கள் தன் பக்தர்களுக்கு கூறும் அறிவுரை என்ன? நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த உலகின் கண் அசையும் அசைவற்ற சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துவேன். எல்லா வர்க்கங்களின் மூலமும் நானே, முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. எல்லா உணர்ச்சிகளையும்
படைப்பவன், காப்பவன், அழிப்பவனும் நானே. மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும் எல்லா பூச்சிகளும் எறும்புகளும் அசைய முடியாத உலகமெல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவமாகும் என்று பாபா கூறுகின்றார். பாபா தன் பக்தர்களுக்கு தரும் உத்தரவாதம் என்ன? என் பக்தர்களின் வீட்டை பொறுத்தவரை, உணவு உடை இவற்றை பொறுத்தவரை வறுமையோ இல்லாமையோ ஒருபோதும் இருக்காது. தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இருதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை காப்பாற்றுவதை நான் எப்போதும் கவனித்து கொண்டிருக்கின்றேன் என்று பாபா பக்தர்களுக்கு கூறுகின்றார். பக்தர்களுக்கு பாபாவின் பதில்கள் முற்றிற்று. ஓம் சாய்ராம். சாயை பணிக, சாந்தி நிலவட்டும்.